இன்று நாடுகளின் பொதுநலவாயம், அதாவது காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அல்லது பரவலாக பொதுநலவாயம் நாள் சிறப்பிக்கப்படுகிறது. காமன்வெல்த் எனப்படுவது பெரும்பாலும் முன்னாள் பிரிட்டானிய பேரரசின் ஆட்சி பகுதிகளாக இருந்த 53 உறுப்பினர் நாடுகளை கொண்ட பன்னாட்டிடை அமைப்பாகும். 20 நூற்றாண்டின் நடுவில் 2 உலகப் போரின் பின்னர் பிரிட்டானியாவின் பல குடியேற்ற நாடுகளில் பல நாடுகளுக்கு தன்னாட்சி வழங்கப்பட்டது. இந்நாடுகள் அனைவற்றையும் தன் பிணைப்பில் வைத்திருக்க பிரிட்டன் விரும்பியது. இத்தேவையை நிறைவு செய்ய பொதுநலவாயம் காமன்வெல்த் எனும் அமைப்பை உருவாக்கியது. 1949 வெளியிடப்பட்ட லண்டன் பிரகடனத்தின்படி உறுப்பினர் நாடுகள் கட்டற்றவை மற்றும் சமமானவை என்று நிறுவப்பட்டது. இந்த கட்டற்ற சங்கத்தின் சின்னமாக அரசி எலிசபெத் 2 பொதுநலவாயத்தின் தலைவராக ஆக்கப்பட்டார். பொதுநலவாய இராச்சியம் என அறியப்படும் 16 உறுப்பினர் நாடுகளில் எலிசபெத் 2 நாட்டு தலைவர் தகுதியில் அரசியும் ஆவார். 32 உறுப்பினர் நாடுகள் குடியரசுகளாகும். 5 நாடுகளில் வேறொரு அரசரை தலைவராக கொண்ட முடியாட்சியும் உள்ளது. பொதுநலவாய அரசுகளிடையேயான கருத்திணக்கத்துடன் பொதுநலவாயம் தனது செயலகம் மூலமும் அரசு சார்பற்ற அமைப்புகள் மூலமும் பொதுநலவாய நிறுவனத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டும் செயல்படுகிறது. உறுப்பினர் நாடுகளுக்கிடையே சட்டப்பூர்வ கடமை ஏதும் இல்லை. மொழி, பண்பாடு, வரலாறு ஆகியவற்றிலும் மக்களாட்சி, மனித உரிமைகள் மற்றும் சட்ட ஆட்சி குறித்த ஒத்த கருத்துக்களாலும் இவை ஒன்று கூடியுள்ளன. இவை பொதுநலவாய பட்டயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதே கருத்துக்களால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. 3 அக்டோபர் 2013 48 ஆண்டுகள் உறுப்பினர்களாகவிருந்த காம்பியா பொதுநலவாய நாடுகள் அமைப்பிலிருந்து மிக அண்மையில் விலகிய நாடாகும். இவ்வாறு காமன்வெல்த் நாடுகள் பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் செய்யுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.